வணக்கம். நம்ம சேனல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடருக்காக டெக்னிக்கல் அனாலிசிஸும் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக குறைஞ்ச ரிஸ்கில் அதிக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியோடைய பேர் வந்து கால் பேக் ஸ்ப்ரெட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இது ஜீரோ த கைட்டில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, எவ்வளோ குறைவான ரிஸ்க் இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே லைவில் உங்களுக்கு டெமோ வந்து கொடுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஆப்ஷன் நம்ம செல் பண்ண வேண்டியது இருக்கும். செல் பண்ணுறோம் அப்படின்னாலே ஆப்ஷனை அதுக்குடான ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆப்ஷனில் பிகினராக இருக்கவங்க எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆப்ஷனில் பல வருடங்களாக நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, ஆப்ஷனை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா தான் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தால் மேலே அந்த ஐபட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷனை என்ன அப்படின்னு விளக்கிருக்க வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷனில் ரொம்ப ஆர்வமாக இருக்க மக்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, இது போல் பல ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, யூடியூப்பில் நிறையா பேர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரே நாளில் நம்மளால் எதுவுமே வந்து கற்றுக்க முடியாது. தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டே இருந்தால் தான் லாங் டேர்முக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் வந்து நினைக்க முடியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டை கற்றுக்க நிறையா சர்ச் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்டு இருக்கோம். ஜீரோதாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்களுடைய 9 பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீரோதால் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நினைக்கிறவங்க எங்களுக்கு கூப்பிட்டு உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் வாங்கிக்கங்க. எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ டீம்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் ஐடி ரிட்டர்ன்ஸை ஃப்ரீயாக ஃபைல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போன வருடங்கள் எங்கள்கிட்ட ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு எங்கும் கிடைக்காது, மிக குறைந்த விலையில் எங்கள்கிட்ட நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியிலேருந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நிஃப்டி வந்து பாருங்கள் இப்போ 19,300 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி இந்த பேஸ்கெட் ஆர்டரில் சிலதை வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 19,300 வந்து இருந்துச்சு, 19,400 அல்லது 19,300 காலை நாம் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து பாருங்கள் ஒரே ஒரு லாட் வந்து செல்லிங் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸாகவும் போட்டுக்கலாம், லிமிட் ப்ரைஸாகவும் போட்டுக்கலாம். மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி அந்த ரேஷியோ வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 19,400 நம்ம செல் பண்ணோம், அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் தள்ளி 2 லாட் நம்ம பை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 19,500. ஸோ 2 லாட்டை அதை நான் வந்து பையிங்க்கு வந்து போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள், நிஃப்டி இண்டெக்ஸ் 19,300 இருந்துச்சு, அதுலேருந்து 19,400 ஒரே ஒரு லாட் செல் பண்ணேன். 400லேருந்து அடுத்து ஒரு 100 பாயிண்ட் தள்ளி 19,500 ரெண்டு லாட் வந்து காலை வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு தேவையான மார்ஜின் வந்து 97,623 தேவைப்படும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பேஸ்கெட் ஆர்டரில் போடுறதுனால வெறும் 19,130 சம்திங் தான் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டு ஆர்டரும் தனித்தனியே நீங்கள் செல்லிங்கும் பையிங்கும் பண்ணிங்கன்னா மார்ஜின் அதிகம் தேவைப்படும். அதனால் பேஸ்கெட் ஆர்டரில் இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். கிரியேட் பண்ணிட்டு எக்ஸிக் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ரெண்டு ஆர்டரும் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே அனாலிசிஸ் அப்படிங்கிறது பாருங்கள், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ ஆகும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு லாஸே வந்து 4,658 ரூபாய் மட்டும்தான் வந்து ஆகும். பட் ஆனால் நீங்கள் நினச்சது போலவே மார்க்கெட் வந்து நல்லா மேலே போணுச்சு அப்படின்னா நிறையா ப்ராஃபிட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, நல்லா மார்க்கெட் மேலே போகும் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மார்க்கெட் நல்லா கீழே இறங்குனுச்சுன்னா என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், 19,407 19,593 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு லாசஸ் வந்து காட்டும். இந்த ரெண்டு ரேஞ்சை உடச்சிட்டு நல்லா மேலே போகும் சமயத்தில் ப்ராஃபிட் அதிகமாக வரும். சப்போஸ் இந்த 19,400 கீழே போனாலும் உங்களுக்கு லாஸஸ் அதிகம் வந்து வராது. அதை தான் இங்கே வந்து இந்த கிராஃபில் வந்து சிம்பிளாக நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. 19,600 நான் இங்கே டைப் பண்ணுறேன். 19,600 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ 19,600 போட்டேன். எக்ஸ்பிரி டேட் வந்து உங்களுக்கு முடிச்ச எக்ஸ்பிரி போட்டுக்கலாம். வீக்கில் எக்ஸ்பிரினா ப்ரீமியம் வந்து கம்மியாகும், இந்த மேக்ஸிமம் லாஸும் வந்து கம்மியாகும், அமௌண்ட்டும் வந்து கம்மியாகும். நீங்கள் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி போட்டிங்க அப்படின்னா லாஸஸோடைய ரேஷியாவும் அதே போல் நீங்கள் பை செல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டோட்டல் வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் ஜீரோ தான் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டு அனாலிஸ் பண்ணி பாருங்கள். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இது நிஃப்டியை பார்த்தோம். அப்படியே பேங்க் நிஃப்டி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம், அதுக்கும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இப்படி வந்து ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
நான் பேங்க் நிஃப்டியோடைய ஜூலை எக்ஸ்பைரி, அதே போல் அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 13th எக்ஸ்பைரி வந்து வச்சுருக்கேன். ஜூலை 6 எக்ஸ்பைரியில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டுமே வந்து நான் வந்து மார்க்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ப்ரைஸ் வந்து மாறும். இப்போ வந்து இண்டெக்ஸ் முதல்ல என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்றேன். 45,226 வந்து இருக்குது, 226 அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கலாம், அதுலேருந்து அதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணது வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 45,100 காலை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 45,300 காலை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் கொடுக்குறேன். ஸோ சிம்பிளாக நம்மளுக்கு லாஸ் ஆனிச்சுன்னா மேக்ஸிமம் லாஸே 7,281 தான் வந்து ஆகும். ஆனால் நீங்கள் நினச்சது போலவே இங்கே பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட், 500 பாயிண்ட் தினமும் வந்து மாட்டிருக்கு. அது அந்த மாதிரி நிறையா மேலே போணுச்சு அப்படின்னா அன்லிமிட்டடான ப்ராஃபிட் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 45,591 இந்த ரேஞ்சை தாண்டினாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் வர வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம 45,600 போடுவோம். ஸோ பாருங்கள், பேங்க் நிஃப்டி 45,600 போனாலே 4,171 வந்து ப்ராஃபிட் வந்து காட்டுது. ஸோ இன்றைக்கி வந்துச்சுன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வந்து வரும். அதே போல் எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண அதோடய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மாறும். இதே 45,700 போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கே வந்து 5,000 சம்திங் ப்ராஃபிட்டாக வரும். அதே போல் நாளைக்கு வந்துச்சுன்னா 3,000 சம்திங் ப்ராஃபிட் வந்து வரும். ஸோ நல்ல ஒரு வியூவருக்கு மேலே போகணும்னா அப்போ இந்த கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைஞ்ச ரிஸ்க்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் கிட்டத்தட்ட 46,000 போகுதுன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம். 10,000 சம்திங் வந்து ப்ராஃபிட் வருது பாருங்கள். ஸோ நல்லா வந்து பேங்க் நிஃப்டி அதோடைய ஹையை வச்சு மேலே மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே வந்து நான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 45,200 வந்து இருந்துச்சு. ஸோ இதில் சூஸ் பண்ணிக்கிறது வந்து 45,300 வந்து நான் அந்த காலை வந்து செல் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். அதை தாண்டி ஒரு 100 பாயிண்ட் தள்ளி இருக்கிற காலை 2 லாட் வந்து பையிங் போட்டிருக்கேன், போட்டு அனாலிசிஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் லாஸே 8,760 மட்டும்தான் இருக்கும், பட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்லிமிட்டடாக வந்து இருக்கும். ஸோ நீங்களும் இதில் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத மாடிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் ஜூலை 13 இந்த 45,750 தாண்டிச்சு அப்படின்னா நல்லா வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே 45,850 அப்படின்னு போடுவோம், போட்டால் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கே வந்து அந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா 8,000 சம்திங் ப்ராஃபிட் வந்து வரும். இதே ஜூலை 13 வந்துச்சுன்னா வந்து பாருங்கள் 2,000 சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்து வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷியோ குறைச்சிட்டு கூட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே வந்து பாருங்கள் 9 வந்துச்சுன்னா 6,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரும். இதே வந்து 46,000 போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 46,000 போகுது அப்படின்னா பாருங்கள் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு 8,000 சம்திங் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ 7th இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா 8,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே 11 வரைக்கும் இருந்து வச்சு பார்ப்போம் அப்படின்னா 6,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ எப்போ அப்படின்னா இந்த ரேஷியோவில் இருக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு லாஸஸ் வந்து வரும். ஸோ இண்டெக்ஸ் வந்து 44,600 அப்படின்னு நீங்கள் கர்சர் மூவ் பண்ணாவே வந்து தெரிஞ்சிடும் இவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு, இவ்வளோ லாஸஸ் வந்து ஆகும் அப்படின்னு. நான் முன்னே சொன்னது போலவே முதல் நீங்கள் இதை பேப்பர் டெட் பண்ணி பாருங்கள். பேப்பர் டெட் பண்ணி பார்க்கும்பொழுது அது எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குன்னு வந்து புரிஞ்சிடும். ஸோ இண்டெக்ஸ்லேருந்து காலை வந்து ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அதையும் தாண்டி இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2 லாட் நம்ம பை பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனால ரிஸ்க்கு குறைஞ்சி நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்க வந்து வாய்ப்புகள் வந்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நிறையா வந்துருக்கு. நீங்களும் யூடியூப்பில் நிறையா செக் பண்ணி முதல்ல பேப்பர் டெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நீங்களே கண்டுபிடிங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். மிக்க நன்றி.